ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு 2019 சயின்ஸ் கொஸ்டின் வந்து 7th பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், சயின்ஸில் வந்து 6 பார்ட் போட்டிருப்போம், ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 30 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் இந்த வீடியோ கடைசியில் என் ஸ்க்ரீனில் ப்ளே லிஸ்ட்டாக வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூட்டிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ குழப்பலாம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தம் வந்து 25 கொஸ்டின் இருக்குது, நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். மொதல் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பசுமை இல்லாத வாயு? ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டாவது கொஸ்டின், உயரமான உயிர் உள்ள மரம் எது? ஆப்ஷன் சி, செக்கோயா. மூணாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை பழம் தரும் தாவரம் எது? கேரட். நாலாவது கொஸ்டின், கடல் தாவரங்களில் இருந்து பெறப்படும் முக்கியமான பொருள்? ஆப்ஷன் டி, அயோடின். அஞ்சாவது கொஸ்டின், போலியோ ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணம்? ஆப்ஷன் சி, வைரஸ். ஆறாவது கொஸ்டின், ஓசோன் எனப்படுவது? ஆப்ஷன் ஏ, புற ஊதா சூரிய கதிர்களிடமிருந்து பூமியை பாதுகாக்கிறது. ஏழாவது கொஸ்டின், சூழ்நிலை மாற்றங்கள் மண் அரிப்பு மற்றும் மழை அளவு குறைதல் ஆகிய மாற்றங்கள் உண்டாக பெரிதும் காரணமான நிகழ்ச்சி? ஆப்ஷன் பி, காடுகள் அழித்தல். எட்டாவது கொஸ்டின், அக்மார்க் என்பது? ஆப்ஷன் டி, வேளாண்மை பண்டங்களில் தரத்திற்கு அளிக்கப்படும் உத்தரவாதம். ஒன்பதாவது கொஸ்டின், குளிர்பதன முறை என்பது? ஆப்ஷன் பி, பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை மட்டுப்படுத்துவது. பத்தாவது கொஸ்டின், நீல பச்சை பாசிகள்? ஆப்ஷன் பி, ஒளிச்சார்பு சுயஜீவிகள். பதினோராவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது கோயன்சைமாவாக செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ, துத்தநாகம். பன்னெண்டாவது கொஸ்டின், ஒற்றை கலப்பின புறத்தோற்ற விகிதம் என்ன? ஆப்ஷன் சி, 3:1. பதிமூணாவது கொஸ்டின், சிலியலின் பயன்படுத்தப்படும் மிகச்சிறிய அளவு? ஆப்ஷன் சி, அங்கரஸ்ராம். பதினாலாவது கொஸ்டின், ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் ஆரம்ப காலத்தில் உயிர் தோன்றியதாக நம்பப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயிரினங்களில் எந்த உயிரி இந்த சூழ்நிலையில் வாழ முடியும்? ஆப்ஷன் ஏ, காற்றில்லாத சூழ்நிலையில் நீர்பந்தம் நிறைந்த பாக்டீரியாக்கள். பதினஞ்சாவது கொஸ்டின், பூமியில் காணும் மிக உயர்ந்த மரம்? சி, ஆப்ஷன் சி, செக்கோயா. பதினாறாவது கொஸ்டின், புரோட்டானிமோ இவற்றின் வாழ்க்கை சுற்றில் தோன்றுகிறது? ஆப்ஷன் ஏ, ரிக்ஸியா. பதினேழாவது கொஸ்டின், சர்க்கரை பெறப்படுவது? இவை அனைத்தும் கரும்பில் பெறப்படுவாங்க, பீட்டில் பயன்படுத்த எடுப்பாங்க பண்ணையில், அதாவது ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். பதினெட்டாவது கொஸ்டின், தாவரங்களில் காணும் ரைபோநியூக்ளிக் அமிலத்தின் வகைகளாவன? 3. பத்தொன்பதாவது கொஸ்டின், ஒளிச்சேர்க்கை கீழ்கண்ட ஒளியில் நடைபெறுவது இல்லை? ஆப்ஷன் சி, புறவுதார் ஒளி. இருபதாவது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் ஆனது ஆராயவும் சொல்கிறாங்க, இதில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3 மட்டும் சரியானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைனஸில் பல்கரு வளர்ச்சி காணப்படவில்லை. 21வது கொஸ்டின், காடு அழிவதற்கான காரணம் யாது? ஆப்ஷன் பி, மனித மற்றும் கால்நடைகளில் விரைவான பெருக்கம். 22வது கொஸ்டின், நில அரிமானம் எப்படி ஏற்படுகிறது? ஆப்ஷன் சி, வெள்ளப்பெருக்கு மற்றும் மழைப்பொழிவின் மூலம்.
23வது கொஸ்டின், ஹெச்ஐவி என்னும் மனித நோய் எதிர்ப்பு குறை வைரஸின் உருவம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கோள வடிவமானது. 24வது கொஸ்டின், தாவரங்களில் சக்தி வெளிப்படும் செயல் ஆப்ஷன் சி சுவாசித்தல். 25வது கொஸ்டின், இலைகள் மஞ்சளாவதற்கு இந்த மூல குறைபாடே காரணமாகும் ஆப்ஷன் டி துத்தநாகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 25 கொஸ்டின் வந்து சயின்ஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஸ்டின் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.